வணக்கம். iOS 18.2 டெவலப்பர் பீட்டா 1 ஆப்பிள் நேற்று நைட் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அஃபிஷியல் ரிலீஸ் இன்னும் 2 மாதங்கள் ஆகுங்க எல்லாத்துக்குமே இது ரீச் ஆகிறதுக்கு. அட் ப்ரெசன்ட் டெவலப்பர் பீட்டா மட்டும்தான் வந்திருக்கு. இதில் சாட் ஜிபிடி இன்டகிரேஷன் வந்து எப்படி ஆயிருக்குங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். 18.1 அப்படிங்கிறது ஸ்டேபிள் ரிலீஸ், 28ஆம் தேதி நம்ம எதிர்பார்க்குறோங்க. அண்ட் இந்த 18.2 பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இமேஜ் பிளே கிரவுண்ட், ஜென்மோஜி அண்ட் இமேஜ் வாண்ட், இந்த எடிட்டிங் ஃபீச்சர்ஸ் அண்ட் இமேஜ் ஜெனரேஷன் ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்தி வரக்கூடியதெல்லாம் வருங்க. அண்ட் சாட் ஜிபிடி இன்டகிரேஷனுமே பார்த்தீங்கன்னா இதில் நம்மளுக்கு வருது. இந்த வீடியோவில் நம்ம எப்படி சாட் ஜிபிடி இன்டகிரேஷன் நடந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி மட்டும் பார்ப்போம். அந்த இமேஜ் வான் ஜென்மோஜிக்கெல்லாம் வந்து இன்விடேஷன் ரெக்வஸ்ட் பேஸில் தான் டிவைஸ் ஸ்பெசிஃபிக்காக அவங்க வந்து அலோவ் பண்ணுறாங்க. நான் மார்னிங்கே ரெக்வஸ்ட் கொடுத்துட்டேன், இன்னும் நம்மளுக்கு வந்து ரெக்வஸ்ட் அக்செப்ட் ஆகலை, வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அப்ரூவல்காக. அண்ட் இந்த சாட் ஜிபிடி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு செட்டிங்ஸில் ஆப்பிள் இன்டெலிஜென்ஸ் அண்ட் சிரிக்குள்ளே கொஞ்சம் ஸ்க்ரோல் டவுன் பண்ணணோட நம்மளுக்கு சாட் ஜிபிடின்னு செப்பரேட் ஆப்ஷன் இருக்குது. நம்மளோட எக்ஸிஸ்டிங் ப்ரீமியம் அக்கௌண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணலாம், அல்லது ஃப்ரீயாகவே நீங்கள் இதில் பயன்படுத்துறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. ப்ரைவசி கேரண்டின்னு சொல்லியிருக்காங்க. உங்களோட டிவைஸ் ஐடி பேஸ் பண்ணியோ ஆப்பிள் ஐடி பேஸ் பண்ணியோ இந்த ரெக்வஸ்ட் வந்து ப்ராசஸ் பண்ணப்படாது அப்படிங்கிறத ஆப்பிள் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த சாட் ஜிபிடியை போத் நீங்கள் சைட் பட்டன் ப்ரெஸ் பண்ணி வாய்ஸ் மோட்லேயும் ஆக்சஸ் பண்ணலாம், அல்லது டைப் டு சிரி அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பாட்டமில் இருக்கக்கூடிய பாரை டபுள் டேப் பண்ணி நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஒரு ரெக்வஸ்ட் ஒன்று சொல்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு சாட் ஜிபிடி யூஸ் பண்ணுன்னு நீங்கள் சொன்னீங்க, ஆர் வெப் சர்ச் எங்கெல்லாம் தேவைப்படுதோ அந்த இடத்துல ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா சிரி நம்மளுக்கு அந்த சர்ச் வித் சாட் ஜிபிடிங்கிற ஆப்ஷனை கொடுத்துரும். ஸோ ஒர்க்கிங் அப்படின்னு வந்துச்சு அப்படின்னாவே நம்மளுக்கு தெரிஞ்சுக்கலாம் அது சாட் ஜிபிடியை பயன்படுத்துது அப்படின்னு. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பக்னால வந்து நான் ஜஸ்ட் ஸ்க்ரோல் டவுன் பண்ணும்போதே ஆட்டோமேட்டிக்காக அப்ரப்டாக க்ளோஸ் ஆயிடுச்சு. அண்ட் அகெயின் திருப்பி அதே ரெக்வஸ்ட்டு கொடுக்குறேன், ஒரு ஷார்ட் ஸ்டோரி ஒன்று சொல்லு அப்படின்னு சொல்லி. ஸோ ரெஸ்பான்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு. அண்ட் டாப் ரைட் கார்னர்லேயே நம்மளுக்கு காப்பி பண்ணக்கூடிய அந்த பட்டனை கொடுத்துட்றாங்க. இந்த ஸ்டோரியை காப்பி பண்ணி நீங்கள் நோட்ஸில் இது பேஸ்ட் பண்ணணும், மெசேஜில் கொடுக்கணும், ஒரு கிரீட்டிங் மெசேஜ், ஒரு ஈவெண்ட் இன்விடேஷன் நீங்கள் ரெடி பண்ணணும், இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு நீங்கள் சாட் ஜிபிடி வந்து குயிக்காக இந்த மாதிரி சிரி ஆக்சஸ் பண்ணியே நீங்கள் இனி பயன்படுத்திக்க முடியும். ஒரு கால்குலேஷன் காம்ப்ளெக்ஸாக ஒரு விஷயம் நீங்கள் பண்ணுறீங்க, தொடர்ந்து கன்வர்சேஷன் நீங்கள் பண்ணுறதையும் பார்த்தீங்கன்னா இதில் இன்டகிரேட் பண்ணியிருக்காங்க. நீங்கள் சிரி உங்களுக்கு வந்து ஆஃப் ஆகாது, ஆன்லேயே இருந்துகிட்ருக்கும், பக்னால் ஆஃப் ஆகிறது இந்த மாதிரி வேறு கதை. பட் இது ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம தொடர்ந்து அது கூட பேச முடியும். அந்த ரெக்வஸ்ட்டை சாட் ஜிபிடி கிட்ட கொடுத்து நம்மளுக்கு ரிசல்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா எடுத்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ பெய்டு பிளான் இருக்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. நீங்கள் சாட் ஜிபிடி ஆப்புக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, அது செப்பரேட்டாக இருக்கும், அதோட ஹிஸ்ட்ரி வேறு. இந்த சிரி வழியாக நீங்கள் சாட் ஜிபிடியை பயன்படுத்தும் போது உங்களுக்கு ஹிஸ்ட்ரி வந்து மெயின்டைன் ஆகாது. நீங்கள் தான் கேட்குறீங்க, இந்த கேள்வி தான் கேட்குறீங்க அப்படிங்கிற அந்த விஷயங்கள் மெயின்டைன் ஆகுது. அந்த பர்டிகுலர் செஷனோட அந்த கன்வர்சேஷன் வந்து முடிஞ்சிடும். ஸோ இப்போ ப்ராம்ப்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்பை சர்ச் பண்ணணுமா இல்லை சாட் ஜிபிடி யூஸ் பண்ணணுமான்னு உங்கள்கிட்ட ஆப்ஷன் கேட்டு ஒரு சின்ன ப்ரோக்ராம் ஒன்று எழுது. பைத்தானில் ஒரு 2 நம்பரை ஆட் பண்ணுற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் எழுதுன்னு சொல்லி கொடுத்துருந்தேன். ஸோ இமீடியட்டாக அந்த ப்ரோக்ராம் எழுதி பார்த்தீங்கன்னா ஒரு கோட்ஸ் நிப்பட் மாதிரி கொடுத்துருது. அதை காப்பி பண்ணுற ஆப்ஷனும் நம்மளுக்கு கொடுத்துட்றாங்க. இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிற அந்த கோரோட எக்ஸ்பிளனேஷனையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அதில் அட்டாச் பண்ணிடுறாங்க. ஃபர்தர் இந்த கோட் சம்மந்தமாக நீங்கள் கேள்வி கேட்கணும்னா தொடர்ந்து சிரிக்கிட்ட பேசும்போது அதுக்கு உண்டான பதில்கள் வந்து உங்களுக்கு வந்துட்டுருக்கும். ஏதாவது கரெக்ஷன்ஸ் பண்ணணும் இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் பண்ணிக்கலாம். அண்ட் தமிழுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ சப்போர்ட் கிடையாதுங்க. நம்ம வாய்ஸில் தமிழில் பேசணும் அப்படின்னோம்னா அதை ரெகக்னைஸ் பண்ண முடியாது. ஆனால் நீங்கள் டைப் டு சிரி வழியாக தமிழ் கீபோர்ட் யூஸ் பண்ணி தமிழில் டைப் பண்ணலாம். அதுக்கு உங்களுக்கு சாட் ஜிபிடி வந்து ரெஸ்பாண்ட் பண்ணும் புரிஞ்சுக்கிட்டு. ஸோ அந்த ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. இதுக்குண்டான ஃபீட்பேக்கையும் வந்து ஆப்பிளுக்கு நான் சப்மிட் பண்ண போகிறேன். தமிழ் ரெகக்னிஷன் சாட் ஜிபிடியில் ஒர்க் ஆகலை அப்படின்னு. ஸோ மேபி அவங்க அந்த தமிழ் ரெகக்னிஷனை வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸில் கொண்டு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. இது ஃபர்ஸ்ட் பீட்டா தான், அதனால் இன்னொரு 2 மந்த்ஸ் டைம் இருக்குது அப்படிங்கிறதுனால இதை பற்றி இன்னும் ஃபர்தர் டெவலப்மெண்ட் வந்து கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம். அண்ட் ஒரு மூவியோட சம்மரி, ஒரு குக்கிங் ரெசிபி பார்க்குறது, இந்த மாதிரி பல விஷயங்களுக்கு சாட் ஜிபிடி ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும். ஃபர்தர் இதை பற்றி அப்டேட் வரும்போது மற்ற 18.2 ஃபீச்சர்ஸையும் நம்ம அடுத்த எபிசோட்ஸில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.